நடிகை நிக்கி கல்ராணி சகோதரி சஞ்சனா போதைப் பொருள் உட்கொண்டது உறுதியாயிருக்கு. இந்த வழக்குல இது திடீர் திருப்பமா அமைஞ்சிருக்கு. சட்டவிரோதமான போதைப் பொருள் பயன்பாடு கோலிவுட் தொடங்கி பாலிவுட் வரைக்கும் சினிமா துறையில நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அப்பப்போ போதைப் பொருள் பயன்படுத்தியதா கைது செய்யப்படுறதும் பின்னாடி விடுதலையாகிறதும் ஒரு சாதாரண நிகழ்வாகிருச்சு. ஆனா பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங்கின் தற்கொலை இந்த விவகாரத்தை பூதாகரமாக்கி இருக்கு. அதிலிருந்து பல்வேறு மாநில காவல்துறையும் மத்திய அரசின் கீழே செயல்படும் ஏஜென்சிகளும் சினிமா துறையில களையெடுக்கும் வேலையில ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படி சிக்கனவங்கதான் சாண்டல்வுட் நடிகைகளான ராகினி திரிவேதியும் சஞ்சனா கல்ராணியும். கன்னட இயக்குநர் இந்திரஜித் லங்கேஷ் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில கடந்த வருஷம் செப்டம்பர் மாசம் ராகினி, சஞ்சனா கல்ராணி இவங்களுடைய நண்பர்கள் உட்பட 14 பேரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 180 சாட்சியங்களை விசாரிச்சதுக்கு அப்புறமா 2400 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகைய இந்த வருஷம் மார்ச் மாதம் அதிகாரிகள் தாக்கல் பண்ணாங்க. இது தொடர்பான வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருது. இதுக்கிடையே அவங்க போதைப் பொருள் எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றத ஆய்வு செய்யறதுக்காக அவங்களுடைய ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகளை ஹைதராபாத்ல உள்ள ஆய்வகத்துக்கு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் அனுப்பி வச்சாங்க. ஆனா சிறுநீர்ல தண்ணீரை கலந்து கோல்மால் செஞ்சிருக்கிறாங்க ரெண்டு நடிகைகளுமே. அதுக்கப்புறமா அவங்களுடைய தலைமுடி மாதிரிகளை எடுத்து ஆய்வுக்குட்படுத்தினாங்க. தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செஞ்சதுல ரெண்டு பேருமே போதைப் பொருட்களை எடுத்துக்கிட்டது உட்கொண்டது உறுதியாயிருக்கு. வழக்குல முக்கிய ஆதாரம் கிடைச்சிருக்கிறதுனால ரெண்டு பேரும் சிறை செல்ல வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. சஞ்சனா கல்ராணி நிக்கி கல்ராணியின் சகோதரின்னு தெரிஞ்ச விஷயம் தானே? இத போல இன்னும் பல சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ராஜ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.